Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஹேக்ஸ் டிப்ஸ். நம்மளோட டெய்லி குக்கிங்க்கு மைக்ரோவேவ் எந்த அளவுக்கு டைம் கன்சூமிங்கா இருக்குன்றது நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். எல்லா ப்ராசஸுமே மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்க்கு உள்ளே தான் இருக்கும், எக்ஸப்ட் சம் 2 or 3. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைக்ரோவேவ் சேஃப் பவுல்ஸ் அண்ட் பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். மைக்ரோவேவ் சேஃப் கண்டெய்னர் தானான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோட கடைசியில் காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்துலேயே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைட் ஆனியன்ஸ். ஃப்ரைட் ஆனியன்ஸை நம்ம வந்து ஸ்டவ்வில் பண்ணோன்னா அதுக்கு நிறையா ஆயில் தேவைப்படும். பட் மைக்ரோவேவுக்கு ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மைக்ரோவேவ் செட் பண்ணிடலாம். இதுக்கு மைக்ரோவேவ் டைம் பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ் செட் பண்ணணும். பட் இன் மிடில் வந்து ஒரு வாட்டி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி எல்லா ப்ராசஸுமே பார்த்திங்கன்னா பவர் லெவல் வந்து ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். 8 மினிட்ஸ் டைம் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 4 மினிட்ஸ் ஆன உடனே நம்ம வந்து அந்த ஆனியன்ஸை எடுத்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மைக்ரோவேவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃப்ரைட் ஆனியன் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணிலாம் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கிறிஸ்பியான ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரவையை எப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணலான்னு. ஜஸ்ட் ரவையை ஒரு பிளேட்டில் போட்டு மைக்ரோவேவ் டைம் வந்து 3 மினிட்ஸ்க்கு செட் பண்ணணும். இப்போ ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு. இதை நம்ம கேசரி அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கறி லீஃபை எப்படி பவுடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் கறி லீஃபை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் டைம் வந்து 2 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா பொடியாகவும் பண்ணி வச்சுக்கலாம். இதே ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மின்ட் லீஃபையும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி. ரெட் சில்லியை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் டைமிங்ஸ் வந்து 2 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில்லியோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் ஆகிடுச்சு. ஒரு 1 செகண்டுக்கு நம்ம மிக்சரில் போட்டோம்னா நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கிடச்சிடும். இதை நம்ம வந்து பாஸ்தாக்கு பீஸாக்கு எதுக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ரொம்ப ஃபேவரெட் டொமேட்டோவை பாயில் பண்ணி ஸ்கின்னை ஒரு 1 மினிட்ல பீல் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டொமேட்டோவோட பேக் சைடில் 2 கிராஸ் கட் மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம எந்த தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் வச்சுட்டு மேலேயும் ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பிளேட்டை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம மைக்ரோவேவ் டைம் வந்து 1 மினிட் செட் பண்ணால் போதும். இப்போ கொஞ்சம் சூடு ஆறின உடனே நம்ம டொமேட்டோவோட ஸ்கின்னை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கு இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பாதாம் ஸ்கின்னை எப்படி ஈஸியாக பீல் ஆஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் பாதாம் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பிளேட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு மைக்ரோவேவ் டைம் பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாதாமோட தூள் வந்து ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எப்படி நல்லா ரோஸ் பண்ணி அதோட ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஒரு பிளேட்டில் அதே மாதிரி பச்சை வேர்க்கடலை எடுத்து 2 மினிட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணுங்க. இப்போ வேர்க்கடல வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ஸ்கின் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இது வந்து நம்ம சட்னிஸ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்து பொட்டேட்டோவை மைக்ரோவேவில் எப்படி பாயில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோவை ஒரு ஃபோக் வச்சு எல்லா பக்கமும் குத்திக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மைக்ரோவேவ் பண்ணலாம். இதுக்கு மைக்ரோவேவ் டைம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ நல்லா பாயில் இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ். பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒரு பிளேட்டில் ப்ரெட்டை வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி மைக்ரோவேவ் பண்ணுங்கள். 4 மினிட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாகவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையிலேயே வந்து ஸ்மாஷ் பண்ணாலே போதும். இல்லை உங்களுக்கு நல்லா இதுவாக வேணும்னு நீங்கள் மிக்சர் கிரைண்டர்லையும் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஸ்க்ராம்பிள் எக் தாங்க பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸ்லேயே நம்ம பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு 2 எக்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு சால்ட் பெப்பர் அதில் ஆட் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் 40 செகண்ட்ஸ்க்கு வச்சா போதும். ஸோ இதை வந்து நிறைய டைம் வச்சுட்டாதீங்க, இல்லைன்னா ஓவர் குக் ஆகிட்டு ஒரு மாதிரி ரப்பரியாக ஆகிடும். வேணும்னா 15 செகண்ட்ஸில் நம்ம மைக்ரோவேவ்லேருந்து எடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணால் இன்னமும் பெட்டராக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளஃபியாக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டர் எப்படி மெல்ட் பண்ணலான்னு. நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டா ரொம்ப கட்டியாக இருக்கும், நம்மளால் எடுத்து எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு நல்லா ஈஸியாக சாஃப்டாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மூக்கடலையை எப்படி ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வைப்போம், பட் மைக்ரோவேவில் ஜஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே நம்ம அதை ஊற வச்சிடலாம். சன்னந்தால் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் வச்சிடலாம். ஸோ இதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த தால் வேணாலும் ஊற வச்சுருக்கலாம். லைக் ராஜ்மா, இல்லை கடலைப்பருப்பு, இல்லை வேறு ஏதாச்சும் தால்னாலும் நம்ம ஊற வச்சுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சன்னா தால் நல்லாவே ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரெட் பாப்கார்ன் தான். இது வந்து மைக்ரோவேவ் பாப்கார்ன்னு சொல்லிகிட்டே விற்பாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த கவரை மட்டும் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக மைக்ரோவேவ் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 to 3 மினிட்ஸ்னு போட்டிருப்பாங்க, பட் நம்ம வந்து அந்த பாப்பிங் சவுண்ட் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் மைக்ரோவேவ் பண்ணால் போதும், இல்லைன்னா டக்குன்னு எல்லாமே கருகிடும். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் மைக்ரோவேவ் சேஃபான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அது மைக்ரோவேவ் சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.